கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்த சில வேதனைகள், சோதனைகள், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறி வரத்துக்கு நேரம் வந்துடுச்சு. மறைந்த முன்னோர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க, இது ஒரு கொடுப்பனை. அதே மாதிரி சில மகான்கள், சில ஞானிகள், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதனா ஒரு ஜீவ சமாதிக்கு போய் பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு கொடுப்பனையாக இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஒவ்வொரு செயலும், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்பு உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க, அதனால் உங்களுடைய கையெழுத்து தலையெழுத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள், உங்களுடைய கன்னிராசி அன்பர்களே, சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்காரர்கள் நமக்கு எப்படி இருக்க போகிறது, இந்த குரு நமக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோடு தான் அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொந்தரவாக அஷ்டமத்து குருவில் நீங்கள் இருந்தீங்க. அஷ்டமத்து குரு வந்து உங்களுக்கு மன ரீதியான சில பிரச்சனை, தொழில் ரீதியான சில பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை தான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். அதனால் இந்த குரு உங்களுக்கு எப்படா மாறும் அப்படின்னு நினச்சிக்கிட்டது உங்களுக்கு ஒரு சாதகமான குரு இப்போ வந்திருக்கு. 9ஆம் இடத்தில் இப்போ குரு உட்காந்துருக்கார். இது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு சரியான புண்ணியமான நேரம். என்ன புண்ணியமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம். பாக்கியம் பண்ணவங்களுக்கு குரு உக்கிற நேரம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அந்த குரு இப்போ உங்களுக்கு அருமையான ஒரு பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனைகள் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்க போகிறதுங்க. ஏன்னா இது வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் அனுபவித்த சில வேதனைகள், சோதனைகள், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு மாறி வரத்துக்கு நேரம் வந்துடுச்சு. இது வந்து 9ஆம் இடத்து குரு என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஓடி போனவனுக்கு 9 குரு தேடி கொடுக்கும் வாழ்க்கை அப்படின்னு சாஸ்திரம். அதனால் வாழ்க்கையில் வந்து ஏதோ விஷயத்தில் நொந்து போனவங்களுக்கு நன்மைகளை தேடி உங்களுக்கு நாடி வரக்கூடிய குரு தான் இந்த குரு பெயர்ச்சி. அதனால் இந்த குரு உங்களுக்கு நல்ல குருபலமாக அமர்ந்திருக்கு. முக்கியமாக இந்த குரு பேச்சுக்கெல்லாம் எல்லாருமே கேட்குற விஷயம் என்னென்னா, குருபலம் இருக்கா, குருபலம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பீங்க. அந்த குருபலம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. குருபலம் வந்துட்டால் எல்லா பலமும் வந்த மாதிரி அர்த்தம். யானை பலம் நமக்கு வந்த மாதிரி அர்த்தம். அதில் 9 இருக்கிற குரு ஒரு பெரிய யானை பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். அப்போது திருமண பேச்சுவார்த்தை எடுத்த மாத்திரத்திலே உங்களுக்கு நடந்துடும். இது வரைக்கும் இவ்வளோ நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பெண் பார்த்துருப்பீங்க, அந்த பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து, ஏங்க நமக்கு அந்த நேரத்தில் பணப்பற்றாக்குறை இருந்தது, கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, இப்போ நம்ம பொண்ணு நம்ம உங்களுக்கு கொடுக்குறோன்ற மாதிரி அவங்களே வருவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா நமக்கு விட்டு போனதெல்லாம் இப்போ தொட்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை பயன்படுத்திக்கிங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பூர்வீகமான இடத்துல நீங்கள் வந்து சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு, இப்போ பூர்வீகமான ஊரில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பூர்வீகமான இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதற்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பூர்வீக ஊரில், உங்களுடைய பூர்வீக ஊரில் குலதெய்வம் எதனா இருந்திருக்கும், அதுக்கு வழிபாடு செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதற்கான நேரம் கிடைச்சிருக்கு. அதனால் பூர்வீக பந்தத்தோடு, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, மறைந்த முன்னோர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க, இது ஒரு கொடுப்பனை. அதே மாதிரி சில மகான்கள், சில ஞானிகள், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எதனா ஒரு ஜீவ சமாதிக்கு போய் பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு கொடுப்பனையாக இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். கன்னிராசிக்காரர்களுக்கு 9 இருக்கிற குரு உங்களுக்கு ஒரு ஜீவ சமாதியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுக்கும். அது வந்து உண்மை. உங்களுக்கு எந்த சித்தரை மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கேயாவது ஜீவ சமாதி இருந்தால் அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. அன்றைக்கி போயிட்டு வந்ததுலேருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நீங்கள் உணரலாம். இது வந்து உண்மை. அடுத்தபடியாக கன்னிராசிக்காரர்கள் என்றைக்குமே அலட்டிக்காதவங்க, பொறுப்பாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மால் முடியாமல் போயிடுமோ, நம்மால் செய்ய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு தயக்கத்தோடு இருக்கிறவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். அதனால்
இந்த தயக்கத்தெல்லாம் விட்டுருங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுக்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு பெரிய குடுப்புன்னு என்ன தெரியுங்களா, இப்போது குரு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை இப்போ பார்க்குற நேரம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய குடுப்படை, உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அதனால் உங்களுடைய தேஜஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுடைய அழகு இந்த நேரத்தில் அழகாக இருக்கும். உங்களுடைய உடம்புக்கு முடியாத சில சூழ்நிலைகள் அதெல்லாம் உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா என் உடம்புல அங்கங்கே கருப்பு கருப்பாக இருந்ததுங்க, உடம்பு கொஞ்சம் சிறப்பாக இல்லாமல் இருந்ததுங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு தீர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதாவது முகப்பொழிவும் தேகப்பொழிவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த நேரத்தில் வீணாக போகாமல் சிறப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுத்துருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய குடுப்பினை அப்படி தான் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய புதன் உங்களுடைய ஜாதக ரீதியாக சிறப்பான இடத்துல இருந்து அந்த புதனோட உங்களுக்கு குரு இப்போ சேர்ந்துருந்தாருன்னா அது உங்களுக்கு இன்னும் குடுப்பினை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய சாஸ்திரத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம். இப்போது கன்னிராசியில் இருக்கிற பெண்கள் இவங்க என்றைக்குமே அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா குடும்ப பாரத்தை சுமக்கிற பூமாதேவின் அம்சம் கன்னிராசி பெண்கள். அதனால் கன்னிராசி பெண்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இந்த குடும்பத்தை தாங்கிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு குரு இப்போ அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கார். அதனால் கன்னிராசி பெண்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த நேரத்தில் திருமண வாய்ப்பும், குழந்தை பேருக்கு காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசி பெண்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பமும், அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சில விதமான தளங்கல்கள் நோய் நொடி பிரச்சனை, பொதுவாக சீதள உடம்பு அதிகமாக அந்த கன்னிராசி பெண்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும், அதற்கான வைத்திய செலவெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தேக ஆரோக்கியம் பெறத்துக்கான சந்தர்ப்பம் கன்னிராசி பெண்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்ததான் மாணவ செல்வங்கள். அருமையாக புதனுடைய ராசியில் பிறந்தவங்க இந்த கன்னிராசி மாணவர்கள், அதனால் புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு செயலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்பு உங்களுக்கு தனிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய கையெழுத்து தலையெழுத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் கன்னிராசியில் பிறந்த மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் ரொம்ப கவனத்தோடு இந்த நேரத்தில் படித்தீங்கன்னா நிச்சயமாக மேல் படிப்புக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அறிவு கூர்மை இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் மாணவ செல்வங்கள் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப சாதகமான ஒரு பெயர்ச்சியாக இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், உங்களுக்கு தொழிலில் இருந்த சில விதமான முட்டுக்கட்டை, தொழிலில் இருந்த சில விதமான பலு இது உங்களுக்கு குறையிறதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. அருமையாக உங்களுக்கு பெரிய இடமாற்றமோ பதவி உயர்வோ எதிர்பார்த்தா இந்த நேரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு எதிர்பார்க்குற தொழிலாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான சந்தர்ப்பமும் உங்களுடைய கிடைக்கும். உங்களுடைய தொழிலுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால் கன்னிராசியில் பிறந்த எல்லாருக்குமே இந்த குரு ஒரு சாதகமான ஒரு குரு, பாதகங்கள் விலகியிருக்கு, ஒரு சிறப்பான காலகட்டம் 9 குரு இருக்கிறது. அதனால் இந்த குரு பேச்சியை அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு அதிகமாக பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கின்றதுனால சமயம் கிடைக்கும்போது பெருமாள் தரிசனத்துக்கு உங்களுக்கு பிரியமான பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் நீங்கள் வந்து அதிகமாக வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாட்டை அதிகமாக ஏற்று பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் இந்த குரு கொடுப்பார்ன்றது சாஸ்திர உண்மை. நன்றி, வணக்கம்.